இன்றைய வேதவசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9:10. பிரியமானவர்களே, நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை, அற்புதங்களை செய்ய முடியும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. பழைய ஏற்பாட்டில் யோபு என்கிற பக்தன் இந்த வார்த்தைகளை கூறுகிறான். தன்னிடம் இருந்த சொத்து எல்லாவற்றையும் இழந்ததோடல்லாமல் தன் பிள்ளைகள் அனைவரையும் சாக கொடுத்த நிலையில் சரீரத்தில் வியாதியோடு ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கும் நிலையில்தான் இவ்வாறு கூறுகிறான். ஆனால் நாமோ நம் வாழ்வில் எதிரிடையான ஏதாவது ஒரு காரியம் வந்துவிட்டால் முறுமுறுக்க துவங்கிவிடுகிறோம். யாரை பார்த்தாலும் கோபம் வந்துவிடுகிறது. சில சமயத்தில் வெறுப்பின் உச்சத்திற்கு போகும்போது நம்மீதே நமக்கு வெறுப்பு வந்துவிடுகிறது. இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம்? செத்தால் நன்றாக இருக்குமே. அதற்கு பைபிள் வசனங்களையும் மேற்கோள் காட்டி பேசுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு சோதனை வருவது இயல்பு. ஆண்டவர் சொல்கிறார், திராணிக்கு மேலாக எந்த மனிதனும் சோதிக்கப்படுவதில்லை என்று. நம்முடைய பலவீனம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே அறிந்தவர் அல்லவா? எனவே துன்பங்கள் வரும் வேளையில் ஆண்டவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள். அவர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோபுவின் துன்பம் துன்பமாகவே முடிந்துவிடவில்லை. கர்த்தர் அவரின் விசுவாசத்தையும் பொறுமையையும் தேவன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பார்த்து இரண்டு மடங்காய் ஆசீர்வதித்தார். இன்று யோபுவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.